ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம 2011 ஆண்டு ரிலீஸ் ஆன எ செப்பரேஷனுங்கிற ஒரு பேர்ஷியன் மூவியை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மூவி ஆஸ்கர் அவார்டையும் 53 உலக நாடுகளில் பிற அவார்டுகளையும் வாங்கி குவிச்சிருக்கு. இந்த படத்தோட கதை வந்து ஒரு சராசரி மிடில் கிளாஸ் குடும்பத்துல என்ன பிரச்சனை நடக்குமோ அந்த கதையை வச்சுதான் எடுத்திருக்காங்க. பிஜிஎம்மே இல்லாம கதையை சுவாரஸ்யமா எடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 2 hour போகும். அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட கிளைமேக்ஸ் நம்ம கையிலேயே கொடுத்துறாரு டைரக்டர். சோ இந்த படத்தை டீட்டெயிலா பாக்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து சேரும். லைக் கொடுக்காதவங்க லைக் கொடுத்து வச்சுக்கோங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனா இருக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் பண்றதுக்கு. படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே நேடர் சொல்லப்படுற இந்த கதையோட கதாநாயகனும் சிமின்னு சொல்லப்படுற இந்த படத்தோட கதாநாயகியும் விவாகரத்துக்காக கோர்ட்ல வந்து ஆஜர் ஆயிருக்காங்க. அப்ப ஜட்ஜஸ் எல்லாம் இவங்க கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கும் போது ஜட்ஜி கேட்டுட்டு இருக்காரு, நேடர் என்ன உனக்கு குடும்பப்படுத்துவானா, அடிப்பானா, இல்ல குடிப்பழக்கம் எதனா இருக்கா, பொம்பளை கும்பல எதனா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. இல்ல நேடர் ரொம்ப ரீசெண்டானவர் தான். அப்புறம் எதுக்கு விவாகரத்துன்னு இல்ல நான் வெளி ஊருக்கு போய் பழக்கலாம், இங்க எல்லாம் செட் ஆகலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா அவர் அவங்க அப்பா விட்டு வரமாட்டாரு. அவங்க அப்பா அப்பா அப்பான்னு அப்பாவே பாத்துட்டு இருக்காரு, குடும்பத்தையே பார்க்க மாட்டாரு. இதெல்லாம் செட் ஆகல விவாகரத்து அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நேடர் சொல்லிட்டு இருக்காரு, எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைங்க, எங்க அப்பாவை நான் தான் பாத்துக்கணும், குடும்பத்தெல்லாம் நான் பார்க்காம இல்ல. இவ சொல்ற மாதிரி எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால எங்க அப்பாவுக்கு கொஞ்சம் அதிக நேரம் செலவழிக்கிறேன், அவருக்கு என்ன நடக்குது நான் யாருன்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க வைஃப் சிமின், அதான் நீ யாருன்னே அவருக்கு தெரியல, அவரை விட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவருக்கு தான் நான் யாருன்னு தெரியல, ஆனா எனக்கு அவர் அப்பான்னு தெரியும்ல, நான் எப்படி விட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அங்க உள்ள ஜட்ஜி, உங்க சண்டையெல்லாம் வீட்டுல போய் வச்சுக்கோங்க, இப்ப இந்த அப்ளிகேஷன்ல சைன் மட்டும் போட்டு போங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம சிமின் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல என் பொண்ணை என் கூட அனுப்பிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாதுமா, அந்த பொண்ணோட விருப்பம், அந்த பொண்ணு யார் சைடு போறாங்கன்னு முடிவு பண்றாங்களோ அவங்க சைடு தான் அனுப்பி விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க இவங்களோட வீட்டுக்கு போறாங்க. அப்ப சிமின் என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அவங்க பொண்ணை கூப்பிடுறாங்க. ஆனா அவங்க பொண்ணு எனக்கு ஹோம்ஒர்க் இருக்குமா, என்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டு நிராகரிச்சிடறாங்க. இப்ப சிமின் என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பிட்டு இருக்கும் போது அவங்க வீட்டுக்கு ஒருத்தங்க வேலைக்காக வந்திருக்காங்க. அது என்ன வேலைன்னா, நம்ம நேடரோட அப்பாவை பாத்துக்கிற வேலை. நம்ம நேடர் வந்து வேலைக்கும் போனோம் இல்லையா, எனி டைம் பாத்துட்டு இருக்க முடியாது இல்லையா. சோ அவர் வேலைக்கு போற அந்த டைம்ல அவங்க அப்பாவை பாத்துக்கிறதுக்காக ஒருத்தங்களை வேலைக்கு கூப்பிட்டுருக்காரு. அவங்க அவங்க பொண்ணோட அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு, இங்க சாவி இருக்கும், இங்கெல்லாம் பாத்துக்கோங்க, எப்படி போட்டிக்கணும், எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி நாளையில இருந்து வந்துடுறேன் சொல்லிட்டு நம்ம சிமின் கார்ல போயிட்டு இருக்கும்போது அவங்களோட கிளம்பி உங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்ப சிமின் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, எதனா பிரச்சனை எல்லாம் ஆயிடுமா அப்படின்ட்டு சிமின் கிட்ட கேட்டு இருக்காங்க. இல்ல இல்ல, அவர் ரீசெண்டான ஆளுதான், இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை ஆகாது, நீங்க ஒன்னும் பயப்பட தேவையில்ல, நீங்க 100% சேஃபா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிமின் அவங்கள டிராப் பண்ணிட்டு அவங்களோட அம்மா வீட்டுக்கு இவங்க கார்ல போயிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த நாள் விடிஞ்சிருது, இவங்க வேலைக்காக நம்ம நேடரோட வீட்டுக்கு வராங்க. வந்தோடனே அந்த குழந்தை போயிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு, எங்கேயும் ஓடாதுன்னு சொல்லிட்டு அந்த வயசானவரை பாத்துட்டு இருக்காங்க. பாத்துட்டு இருக்கும் போது அந்த வயசானவர் என்ன பண்றாருன்னா, பெட்லயே ஈரம் பண்ணிடுறாரு. சோ இவங்க என்ன பண்றாங்கன்னா, அவரை ரெஸ்ட் ரூம்ல போய் விட்டுட்டு அவரே கிளீன் பண்ண சொல்றாங்க. ஆனா அவரால் கிளீன் பண்ண முடியாது இல்லையா, அவரே ஒரு பேஷண்ட், அவரால் எந்த வேலையும் சரியா செய்ய முடியாது. நம்ம ரெசியா வந்து ஒரு பிரெக்னன்ட் லேடி, அது மட்டும் இல்லாம கடவுளுக்கு ரொம்பவே பயப்படுற ஒரு ஆள். சோ இவங்க என்ன பண்றாங்கன்னா, போன் எடுத்து அங்க உள்ள ஏதோ ஒரு போதகருக்கு போன் பண்ணி, ஒரு வயசான மனுஷன் இருக்காரு, ரொம்ப முடியாத கண்டிஷன்ல இருக்காரு, அவருக்கு ஒரு 70 வயசு கிட்ட இருக்குங்க, அவரால எந்த வேலையும் செய்ய முடியல, அவரு இப்ப இந்த மாதிரி ஹீரம் பண்ணிட்டாரு, இப்ப நான் அவரை சுத்தம் செய்யலாமா, அப்படி நான் அதை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அது பாவ கணக்குல சேர்ந்துருமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க அதெல்லாம் பாவ கணக்குல சேராதுன்னு சொன்னோன்னு இவங்க அவரை சுத்தம் பண்றதுக்காக போயிட்டு இருக்கும் போது அந்த சின்ன பாப்பா இது எல்லாத்தையும் பாத்துட்டு இருந்திருக்கு. அது என்னமா சொல்லுது ரெசையாட்ட, நீ ஒன்னும் கவலைப்படாதீங்கம்மா, நான் அப்பாட்ட இதை பத்தி சொல்ல மாட்டேமா அப்படின்னு சொல்லுது. உடனே இவங்க என் தேவதமானின்னு சொல்லிட்டு அந்த வயசானவரை கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த சீன்ல நம்ம நேடர் அவர் பொண்ணு டெர்மாவை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்ப பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போட்டு இருக்காங்க. இப்ப டெர்மா என்ன பண்றானா, அந்த பெட்ரோல் போடுறவர்கிட்ட டிப்ஸ்ன்னு சொல்லிட்டு மீதி காசை கொடுத்துட்டு வந்துடுறா. இதை கவனிச்ச நம்ம நேடர் அதை போய் திரும்பி வாங்கிட்டு வான்னு சொல்லி டெர்மாவை அனுப்பிச்சு விடுறாரு. டெர்மாவும் போய் அவர்கிட்ட பேசி சில்லறையை வாங்கிட்டு வந்தோன்னே இந்த சில்லறையை நீயே வச்சுக்கோமான்னு சொல்லிடுறாரு. அட என்னப்பா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு டெர்மா சிரிச்சுக்கிட்டே இருக்கான். இப்ப இவங்க கார்ல அவங்க வீட்டுக்கும் போறாங்க. அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது இந்த ஸ்டெப்ஸ்ல இவங்க அப்படியே ஓடி விளையாண்டுகிட்டே வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள போனோன்னு நம்ம டெர்மாவோட டீச்சர் இருக்காங்க. இப்ப நம்ம நேடர் டீச்சரை பார்த்தோன்னா, வாங்க டீச்சர் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்காரு. நான் நல்லா இருக்கேன், உங்க வைஃப் எங்கன்னு கேக்குறாங்க. என் வைஃப் வேலைக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, டெர்மா நீ போயிட்டு உன் புக்ஸையும் உன்னோட டெஸ்ட் ரிசல்ட்ஸையும் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க டீச்சர். நம்ம டெர்மாவும் எடுத்துட்டு வரேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாங்க. இப்ப நம்ம நேடர் போயிட்டு ரஷ்யாவை பாக்குறாங்க. ரஷ்யாட்ட சொல்லிட்டு இருக்காங்க, எங்க அப்பாவோட ஆக்சிஜன் சிலிண்டர் வந்து அடிக்கடி லூஸ் ஆயிடும், நீங்க என்ன பண்ணுங்க அப்பப்ப அதை டைட் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ரஷ்யா சொல்றாங்க, இல்ல நான் வரல அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இல்ல எப்பயாவது தான் அந்த மாதிரி
நீங்க பண்ணணும் அப்படின்னு அதுக்கு சொல்லல, இன்னைக்கே இவர் ஈரம் பண்ணிட்டாரு, நான் தான் இவரை கிளீன் பண்ணேன், என்னால முடியல ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தென் அவர் உள்ள போயிடுறாரு, இவங்க அந்த டீச்சர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டீச்சர் கேக்குறாங்க, என்ன ரொம்ப வலிக்குதா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா உள்ள குழந்தை மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா, அப்ப ஆண் குழந்தையாதான் இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டாக்டர் நம்பரை இவங்க கிட்ட கொடுக்குறாங்க. இவங்க அந்த டாக்டர் நம்பரை நோட்ல எழுதிட்டு அது பெண் டாக்டர் ஆண் டாக்டர்னு கேட்டுருக்காங்க. பெண் டாக்டர் நீங்க வந்து அடுத்த டைம் வலிச்சா இவங்களுக்கு போன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் அம்மா ஒரு நம்பரை எழுதி இவங்க கிட்ட அந்த புக்ல கொடுக்குறாங்க. இப்ப நேடர் வந்து சொல்றாரு, திடீர்னு சொல்றீங்களே, இப்ப நான் யார போய் தருவேன், நாளைக்கு எங்க அப்பா நான் எப்படி தனியா விட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சொல்றாங்க, நிறைய கம்பெனிஸ் இருக்கு, அந்த கம்பெனிஸுக்கு கால் பண்ணி மேல் ஹெல்பர் வேணும்னு கேட்டீங்கன்னா அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம நேடர், எவனையோ ஒருத்தனெல்லாம் நம்பி என் வீட்டுக்குள்ள நான் விட முடியுமாங்க, என்னங்க பேசுறீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு கூலிக்கான காசை மட்டும் ரஷ்யா கிட்ட கொடுத்து அனுப்பிச்சு விடுறாரு. நம்ம ரஷ்யாவும் காசை வாங்கிட்டு போயிட்டு திடீர்னு என்ன நினைச்சாங்க தெரியல, கதவுறாங்க. நம்ம நேடரும் கதவை திறக்கிறாரு. அப்ப இவங்க சொல்றாங்க, என் ஹஸ்பண்டும் வேலை தேடிக்கிட்டு இருக்காரு, அவர்கிட்ட நான் உங்க நம்பரை கொடுத்து போன் பேச சொல்றேன் அப்படின்னா, ஓகே ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் இங்க வந்ததும் வேலை செஞ்சதும் அவருக்கு தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்ல அப்ப அவரை என்ன வந்து மீட் பண்ண சொல்லுங்க, நைட்டு முடியாது, நாளைக்கு வேணா வந்து மீட் பண்ண சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இட்ஸ் ஓகே பரவாயில்ல அப்படின்னு நேடர் சொல்றாரு. இப்ப நம்ம ரஷ்யா அந்த வேலையை வேற யாருக்கும் கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. நானும் கொடுக்க மாட்டேன், அவர் வந்து என்ன மீட் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விடுறாரு. இவங்களும் அங்க இருந்து போயிடுறாங்க. அடுத்த நாள் ஆயிடுது, நேடரை பாக்குறதுக்காக ரஷ்யாவோட ஹஸ்பண்ட் நேடரோட ஆபீஸ்க்கே போய் பாக்குறாரு. அப்ப நேடர் கிட்ட எல்லா டீடைல்ஸையும் கேட்டுட்டு இருக்காரு வேலை விஷயமா. அப்ப நேடர் சொல்றாரு, இவ்வளவுதான் சம்பளம் தர முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இந்த சம்பளம் கொஞ்சம் கம்மியா இருக்கு, கொஞ்சம் ஏத்தி தரலாமே, இப்பதைக்கு இந்த சம்பளத்துக்கு வேலை செய்யறேன், என்னோட வேலை பிடிச்சிருந்ததுன்னா நீங்க சம்பளத்தை ஏத்தி கொடுங்க, அவர் எங்க அப்பா மாதிரி பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இப்ப நேடர் சொல்றாரு, எங்க அப்பாவை கிளீன் பண்ற வேலையெல்லாம் நீங்க தான் பாத்துக்கணும், எங்க அப்பா கூட இருந்து பாத்துக்கிற மாதிரி இருக்கும், பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி சொன்னா நான் பாத்துக்கிறேன் அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. தென் வரும்போது நாளைக்கு உங்க ஆதார் கார்டு அந்த மாதிரி எதனா ஒரு ப்ரூஃப் எடுத்துட்டு வாங்க, எதனா ஒரு ப்ரூஃப் எடுத்துட்டு வந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் அனுப்பிச்சு விட்டுறாரு. அடுத்த நாள் காலையில நேடர் வந்து தெர்மாக்கு பாடத்தெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு இருக்கும் போது ரஷ்யா வராங்க. எங்க உங்க ஹஸ்பண்ட் இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, இல்ல அவர் வரல, அப்ப நாளைக்கு வந்துருவாரா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இல்ல அவர் இனிமேட்டு வரமாட்டாருன்னு நினைக்கிறேன். என்னமா சொல்றீங்க, அவர் மைண்டை மாத்திக்க மாட்டாரு தான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இல்ல அவர் கடன் வாங்கினாரு ஒருத்தர் கிட்ட, அவங்க வந்து அவர் கூட்டின்னு போயிட்டாங்க, நான் இன்னைக்கு என்ன பண்றேன் அவங்க கிட்ட கெஞ்சி எப்படின்னா அவரை கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி பாத்துக்கோங்க நான் வேலையை கிளம்புறேன்னு சொல்லிட்டு நேடர் அவரோட ஆபீஸ்க்கு கிளம்பி போயிடுறாரு. இப்ப ரஷ்யா வந்து பாத்துட்டு இருக்காங்க அவரை. அப்ப இந்த சின்ன பாப்பா என்ன பண்ணுனா, அவங்க வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்கும் போது நேடரோட அப்பா ஆக்சிஜன் சிலிண்டர் ஒண்ணு இருக்கும் இல்லையா, அந்த சிலிண்டர்ல போய் ஆக்சிஜன் ஏத்துறது இறக்குறது ஏத்துறது இறக்குறதுன்னு சொல்லி விளையாண்டுகிட்டு இருக்கு. அந்த மனுஷனால ஒரு கட்டத்துக்கு மேல தாங்க முடியல, அதனால அவர் சவுண்ட் போட ஆரம்பிச்சிடறாரு. இந்த குட்டி பாப்பா பயந்து அங்க இருந்து ஓடி வந்தது. இப்ப ரஷ்யா அங்க உள்ள குப்பையெல்லாம் அள்ளிட்டு இருக்கும் போது அந்த குட்டி பாப்பா வந்துட்டு அந்த வயசானவர் அந்த ரூம்ல இல்ல அப்படின்னு சொல்லுது. இப்ப நம்ம ரஷ்யா போய் பாக்குறாங்க, அவர் ரூம்ல இல்ல, உடனே கீழே போய் பாக்குறாங்க, அங்கேயும் இல்ல, உடனே ரோட்டுக்கு ஓடுறாங்க. ரோட்ல பார்த்தா ஒரு ஓரமா அவர் நின்றுட்டு இருக்காரு, கார் எல்லாம் வந்து வந்து போயிட்டு இருக்கு, அவர் கிராஸ் பண்றதுக்காக அப்படியே நின்றுட்டு இருக்காரு. தென் அதோட கட் பண்ணி ஓபன் பண்ணா, தெர்மா நேடர் குட்டி பாப்பா நேடரோட அப்பா எல்லாருமே விளையாண்டுட்டு இருக்காங்க. அங்க நம்ம ரஷ்யா எல்லா வேலையும் முடிச்சுட்டு அங்க வந்து அந்த குட்டி பாப்பாவை கூட்டிட்டு அவங்க பஸ்ல போயிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு மயக்கமா வருது. அவங்களை உட்கார வைக்கிறாங்க அங்க உள்ளவங்க எல்லாம், அவங்க உட்காந்துட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த நாள் ஆயிடுது, நம்ம ரஷ்யா வந்து அதே மாதிரி வேலைக்கு போறாங்க. இப்ப நம்ம நேடர் போயிட்டு டெர்மாவை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. பார்த்தா அந்த வீடு பூட்டி இருக்கு. அவர் கூப்பிட்டு பாக்குறாரு ரஷ்யாவை, ரஷ்யா வரல, அந்த குட்டி பாப்பா பேரையும் சொல்லி கூப்பிட்டு இருக்காரு, அந்த குட்டி பாப்பாவும் வரல. மேல போய் கேக்குறாங்க, இங்க உள்ளவங்க வந்தாங்களான்னு சொல்லிட்டு கீழே பெருக்கி நின்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. தென் நம்ம நேடர் என்ன பண்றாருன்னா, அவர் கார்ல வச்சிருக்க இன்னொரு வீட்டு சாவியை எடுத்துட்டு வந்து டோரை ஓபன் பண்ணி இவங்க உள்ள போறாங்க. இப்ப டெர்மா அவங்க தாத்தாவை போய் பார்த்துட்டு அழுகுற சத்தம் போட்டு என்னன்னு போய் நேடர் பார்த்தா அவரை பெட்ல கையை கட்டி போட்ட நிலைமையில வச்சுட்டு அவங்க விட்டு போயிருக்காங்க. அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, பெட்ட கையில கட்டி போட்டோன்னு அவர் கீழே விழுந்து அப்படியே குப்பரை படுத்துக்கிட்டு மயக்கம் போட்டு இருந்தாரு. இறந்து போயிட்டாரு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே பயந்துட்டாங்க. ஆனா அவருக்கு மூச்சு வருது, சோ உயிரோட தான் இருக்காருன்னு சொல்லிட்டு அவரை எழுப்பி தண்ணி எல்லாம் தெளிச்சு உட்கார வச்சிட்டு இருக்காங்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம நேடர் என் பஸ்ல அந்த காசை பாத்தியான்னு சொல்லி தேட ஆரம்பிச்சிட்டு இருக்காரு. நம்ம டெர்மா எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறா, அந்த பொம்பளை தான் எடுத்துட்டு போயிருக்கணும், வரட்டும் அந்த பொம்பளைக்கு இருக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ரஷ்யாவும் வராங்க பாப்பாவை கூட்டிட்டு. அப்ப நம்ம டெர்மா போயிட்டு அவங்க அப்பா வந்திருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வரா. நேடர் வந்து நீங்க ரெண்டு பேரும் வெளியே போய் விளையாடுங்கன்னு ரெண்டு பாப்பா அவங்களையும் அனுப்பிச்சு விட்டு இவர் பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்காரு. எங்க போன நீ, இப்படிதான் டெய்லி அவரை கட்டி போட்டு எங்கன்னா போய் ஊர் சுத்திட்டு வருவியா, இதுக்கு தானே உனக்கு காசு தரணா, சரி சரி என் பர்ஸ்ல அந்த காசு எங்க அப்படின்னு சொல்லி ஓவரா பேசும் போது இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்த நம்ம ரஷ்யா இவங்க மேல ஒரு திருட்டு பள்ளி போட்டோம்னா நான் பண்ணல அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷனலா ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இவரும் ஆல்ரெடி சம காண்ட்ல இருக்காரு, விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதனால இவர் என்ன பண்றாருன்னா அவங்கள வெளியே போன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அவங்க சொல்றாங்க, நான் திருடவே இல்ல, நான் ஏன் வெளியே போனோம், எனக்கு காசை கொடுங்க, செஞ்ச வேலைக்கான காசு அப்படின்னு
போனோம்னா காசா அதான் திருடிட்டியா அப்புறம் என்ன காசுன்னு சொல்லிட்டு அவங்களை என்ன பண்றாருன்னா இவரு புடிச்சு அப்படியே தள்ளி விட்டுறாரு வெளியே. அவரு லைட்டா தான் தள்ளினாரு, ஆனா இவங்க பேலன்ஸ் மிஸ் ஆகி அப்படியே கீழே விழுந்துட்டாங்க போல. சவுண்ட் மட்டும் கேக்குது ஸ்டெப்ஸ்ல டொம்மு டொம்னு. அப்புறம் அவங்க அப்படியே வழி தாங்க முடியாம அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க. அங்க உள்ள எல்லாருமே பாத்துட்டு இருக்காங்க இத. அந்த குட்டி பாப்பாவும் அம்மா அம்மான்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கா. அப்படியே அவங்க நடந்து போயிடுறாங்க. இப்ப நம்ம நேடர் அவங்க அப்பாவை குளிப்பாட்டி ஊட்டிக்கிட்டே அவர் தோல்ல படுத்துக்கிட்டு அழுகுறாரு. அவரோட நிலைமையை நினைச்சு அப்படியே நிலைமை இப்படி இருக்கு, என்னால உங்களை சரியா பாத்துக்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏக்கத்தோட அழுகுறது நம்மளுக்கு எமோஷனலா ஃபீல் பண்ண முடியுது. இப்ப டெர்மாவை கூட்டிட்டு போய் அவங்க அம்மாவை பாக்குறதுக்காக அவங்க பாட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விடுறாரு. ஆனா அவங்க பாட்டி என்ன சொல்றாங்கன்னா உங்க அப்பாவையும் கூட்டிட்டு வான்னு சொல்றாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா அப்பா இங்க கார்ல இருக்காரு அவர் விட்டு வர முடியாதுன்னு சொல்றாரு. அவரையும் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவர் என்ன பண்றாருன்னா அவர் ரொம்ப டயர்டா இருக்கனால அவர் கார்லயே விட்டுட்டு வந்துடுறாரு. இப்ப போயிட்டு இவரு சிமெண்ட பேசிட்டு இருக்காரு. நீ அந்த பொண்ணை அடிச்சியா அப்படின்னு கேக்குறாங்க. நான் அடிக்கல, அவ காசு திருடிட்டா. அதை பத்தி எதனா சொன்னாங்களா? காசு எல்லாம் திருடி இருக்க மாட்டாளே, எனக்கு தெரிஞ்சவங்களை வச்சுதானே அப்பாயின் பண்ண, உனக்கு தெரிஞ்சவங்களை வச்சு அப்பாயின் பண்ணனாலதான் இப்படி இருக்காங்க போல அப்படின்றாங்க. நீ அவளை அடிச்சனால என்ன ஆயிடுச்சு தெரியுமா? அவ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கா. அப்படியா? நான் அவளை அடிக்கவே இல்லையே, நீ புடிச்சு தள்ளி விட்டியாமே. நான் லைட்டா தான் தள்ளி விட்டேன் அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருக்காரு. தென இவருக்கு அது உறுத்திக்கிட்டே இருக்கு போல. சரி சொல்லிட்டு சிமீனை கூட்டிட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல இவங்களை பாக்குறதுக்காக போறாங்க. இப்ப இங்க ஹாஸ்பிட்டல் போட்டுருக்கும் போது ரஷ்யாவோட ஹஸ்பண்டும் ரஷ்யாவோட அண்ணியும் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க போய் அவங்கள பாக்குறாங்க. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது அவருக்கு எல்லா விஷயமும் தெரிய வருது. இவங்க ஒய்ஃப் வந்து இவங்க வேலை பார்த்துட்டு இருந்தது, இவங்க அப்பாவை பார்த்துட்டு இருந்தது, எல்லா விஷயமும் இவருக்கு தெரிய வருது. அப்ப நம்ம நேடர் என்ன பண்றாருன்னா ரஷ்யாவோட ஹஸ்பண்டை கூட்டிட்டு தனியா போய் பேசிட்டு இருக்கும் போது ரஷ்யாவோட அண்ணி வந்து சிமெண்ட்ட சொல்றாங்க அவ குழந்தை இறந்து போயிடுச்சு, அதுக்கு சிமெண்ட் சாரின்னு சொல்றாங்க, உங்க சாரினால அந்த குழந்தையை திரும்பி கொண்டு வந்துட முடியுமான்னு கேட்டுட்டு இருக்கும் போது இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ரஷ்யாவோட ஹஸ்பண்ட் வந்து போட்டு இவரை சம்மடி அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப ரஷ்யாவோட அண்ணி போய் தடுக்கிறாங்க. நம்ம சிமீனும் போய் தடுக்கும் போது சிமீனுக்கு மூக்குல அடிபட்டுருது. அப்புறம் அங்கிருந்து இவங்க வந்துடுறாங்க இவங்க வீட்டுக்கு. அடுத்த நாள் கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு. அப்ப ரெண்டு பேரும் அவங்களோட இதை பேசிட்டு இருக்காங்க, தரப்பு நியாயத்தை. அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு நேடரு எனக்கு இவங்க பிரெக்னண்டா இருக்கிறதே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இவங்க சொல்றாங்க ஒரு 3-4 கர்ப்பிணி பொண்ணை பார்த்தா தெரியாது அவங்க பிரெக்னண்டா இருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ரஷ்யா சொல்லிட்டு இருக்காங்க. இவர் என்ன சொல்றாருன்னா எனி டைம் குர்த்தாவே போட்டுட்டு இருக்காங்க, எனக்கு அதனால தெரியல, நானும் வேலைக்கு போயிடறேன், நான் போனதுக்கு அப்புறம் தான் இங்க வந்து எங்க அப்பாவை பாத்துக்கிறாங்க, சோ நான் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஜட்ஜு சொல்றாரு நீ பண்ணிருக்கிறது வந்து ஒரு கொலைக்கு சமம், ஒரு குழந்தைய நீ சாவடிச்சிருக்க, இது ஒரு கொலைக்கு சமம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு தெரியாதுங்க அவங்க பிரெக்னண்டா இருக்கிறது, அவங்க பிரெக்னண்டா இருக்கிறது தெரிஞ்சா நான் வேலைக்கே அவங்கள சேர்த்துருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க சொல்றாங்க ரஷ்யா இல்ல அன்னைக்குதான் அவங்க டீச்சர் முன்னாடி சொல்லிக்கிட்டு இருந்தேன், தெர்மாவோட டீச்சர் முன்னாடி நான் இந்த மாதிரி பிரெக்னண்டா இருக்கேன், வயிறுல அந்த பையன் மிதிக்கிறான்னு சொல்லி போன் நம்பர் எல்லாம் வாங்கினேன், அப்ப அவர் அங்கதான் இருந்தாரு, நான் அங்க இருந்தேன் ஆனா கவனிக்கலன்னு நம்ம நேடர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்ப அங்க உள்ள ஜட்ஜ் என்னமா சொல்றாரு அப்ப உங்க பொண்ணை விசாரிக்கணும்னு சொல்லும் போது நம்ம நேடர் இல்ல அவ படிக்கணும் அவ லைஃப் ஸ்பாயில் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இங்க ரஷ்யாவோட ஹஸ்பண்டுக்கு சமக்கோம் வந்துருது. ஏன்டா என் குழந்தைய சாப்பிடுச்சிட்டு உன் பொண்ணோட எதிர்காலத்தை பத்தி பேசிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா கத்த ஆரம்பிச்சிடுறாரு. உடனே அங்க உள்ள ஜட்ஜு வந்து இன்சல்ட் பண்ற மாதிரி தான் பேசாதீங்கன்னு, யார் இன்சல்ட் பண்ற மாதிரி பேசுறா, அவன் எப்படி பேசிட்டு இருக்கான், என் குழந்தை செத்து போயிடுச்சு நானே வருத்தத்துல இருக்கேன், அவன் குழந்தையோட எதிர்காலத்தை பத்தி என் முன்னாடியே பேசிட்டு இருக்கான் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. இப்ப அங்க உள்ள ஜட்ஜு அந்த டீச்சரை நாளைக்கு சாட்சிக்கு கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாரு. நம்ம நேடரும் சரின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ரஷ்யா சொல்றாங்க என் குழந்தை இறந்து போனது கூட எனக்கு வலிக்கலங்க, ஆனா இவன் என் மேல திருட்டு பழி கட்டிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ரஷ்யாவோட ஹஸ்பண்ட் சொல்றாரு என் பொண்டாட்டி திருடுறவளா இருந்தா எதுக்குடா உங்க அப்ப கிளீன் பண்ற வேலைக்கெல்லாம் வரப்போறா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு. அதுக்கு இவர் சொல்றாரு நான் வந்து பார்க்கும் போது எங்க அப்பா கைய கட்டி போட்டு அவர் கீழே கிடக்குறாருங்க, நான் கோபத்துலதான் அப்படி சொன்னேன், அவங்க திருடினாங்கன்னு நான் சொல்ல எனக்கு கோபம் வந்துருச்சு, எங்க அப்பா அந்த மாதிரி ஒரு பேஷண்ட் அவரை பாத்துக்கிறதுக்காக உங்களை வேலைக்கு விட்டு போனா அவர் வந்து பார்க்கும் போது கீழே கிடக்குறாரு, அவர் இறந்து போயிட்டாரு சொல்லிட்டு நான் ரொம்ப பயந்துட்டேன், அதனால அந்த கோபத்துல நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஜட்ஜி உங்க அப்பாக்கு எதுவும் ஆகல அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. அப்புறம் அவர்கிட்ட நேடர்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிக்கிறாரு, இந்த மாதிரி உங்க அப்பாவை கட்டி போட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஜட்ஜி என்ன சொல்றாருன்னா நேடரா 40 பில்லியன் பிளட் மணி அவங்க கிட்ட கட்ட சொல்றாரு, ஆனா நம்ம நேடர் அதுக்கு ஒத்து வராதனால நீ 4 வருஷம் ஜெயிலுக்குள்ள போற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம நேடர் சொல்றாரு எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைங்க, நான் எங்க அப்பாவை பாத்தீங்கன்னு தயவு செஞ்சு இந்த மாதிரி எழுதாதீங்க எழுதாதீங்கன்னு கெஞ்சிட்டு இருக்காரு ஜட்ஜி கிட்ட. நான் என்னப்பா பண்ண முடியும், சட்டத்துல இப்படிதான்ப்பா போட்டிருக்குன்னு சொல்லிட்டு அவர் எழுதிட்டு இருக்காரு.
அடுத்த சீன்ல இவங்க வீட்டுல இருக்காங்க, நம்ம டெர்மாட்ட நம்ம சிமின் பேசிட்டு இருக்காங்க. அப்ப டெர்மா சிமின்ட்ட கேட்டுட்டு இருக்கா, நீங்க மட்டும் கிட்ட விட்டு போகாம இருந்தீங்கன்னா அப்பா ஜெயிலுக்கு போற நிலைமையே வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு சிமின் சொல்றாங்க, அவர் ஒன்னும் ஜெயிலு என்னாலலாம் போல, அந்த பிரெக்னன்ட் லேடியை பிடிச்சி தள்ளி விட்டுருக்காரு, அதனால அவர் போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம டெர்மா சொல்றா, நீங்க போலனா அந்த லேடியே வந்திருக்க மாட்டாங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓ, அப்ப நான் போனனால உங்க அப்பா வெறுப்புல இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாரா அப்படின்னு சிமின் கேக்குறாங்க. நீங்க வீட்டை விட்டு போற மாதிரி நடிக்கிறீங்கன்னு அப்பாக்கு தெரியும் அப்படின்ட்டு டெர்மா சொல்லிட்டு இருக்கா. அவருக்கு எப்படி தெரியும், நீ சொன்னியா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல அவருக்கே தெரியும், ஏ உண்மையா சொல்லி நீ தானே சொன்னோன்னு நம்ம டெர்மா அமைதியா நிக்கிறா. இப்ப இவங்க சிமின் வா உங்க பாட்டி வீட்டுக்கு போலான்னோன, இல்ல தாத்தா இருக்காரு அப்படின்னு சொல்றா. தாத்தாவையும் கூட்டிட்டு போலாம் வா கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல எனக்கு ஹோம்ஒர்க் இருக்கு அப்படின்ட்டு டெர்மா சொல்றா. அப்ப இனிமேட்டு எனக்கு போனே பண்ண கூடாது அப்படின்னு சொல்றாங்க. பண்ண மாட்டேன் அப்ப இங்கேயே இருன்னு சொல்லிட்டு கதவை முடிக்கிறாங்க. அவங்க கோவமா டெர்மா ஒரு மாதிரி அப்படியே கலங்கி போய் நின்றுட்டு இருக்காங்க. இப்ப நம்ம சிமின் வந்து நேட்டரோட அப்பாவை மட்டும் கார்ல ஏத்திட்டு போயிட்டு இருக்காங்க. அழுதுட்டு புலம்பி தள்ளிட்டே போறாங்க. நான் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணியும் அவர் எதுவுமே சொல்லாம இருக்காரு. அப்ப நான் போனன்ட்டு தானே அதெல்லாம் அவர் பண்றாரு, என் மேல அவருக்கு அக்கறையா இல்லையா அப்படி சொல்லி புலம்பிட்டு கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல இப்ப இவங்க கோர்ட்ல இருக்காங்க. அந்த டீச்சரும் வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க ஜட்ஜிட்ட. அப்ப ஜட்ஜி கேக்குறாரு, இவங்க பிரெக்னண்டா இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த லேடி, எனக்கு தெரியாது, அவங்க லைட்டா சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் என்ன ஒரு பொம்பளையா இருந்துகிட்டு போய் சொல்லிட்டு உனக்கு வைக்காம இல்லையான்னு சொல்லி டீச்சரை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. நேடர் என்ன சொல்றாருன்னா, இவங்க பிரெக்னண்டா இருக்கிறது எனக்கு தெரிஞ்சுதான், உங்களை வேலைக்கு நான் எடுத்துருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஜட்ஜி கிட்ட. இப்ப அந்த டீச்சரும் போயிட்டு ஜட்ஜி கிட்ட சொல்றாங்க, எனக்கு இவர் ஒரு வருஷமா தெரியும், உங்க பொண்ணுக்கு தான் நான் பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் ரொம்ப டீசென்டான ஆளு தான், நீங்க அவரை நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஜட்ஜி நீங்க போலான்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிச்சு விட்டுறாரு. இப்ப இந்த டீச்சர் வெளியே வந்துட்டு ரஷ்யாவோட பாப்பா இருக்காங்களா சின்ன பொண்ணு, அவங்க கிட்ட போய் விசாரிச்சுட்டு இருக்காங்க. உங்க அப்பாவும் அம்மாவும் அடிக்கடி சண்டை போட்டுப்பாங்களா, எப்படி குழந்தை இறந்து போச்சு அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த சின்ன குழந்தை சொல்லுது, திடீர்னு அம்மாவுக்கு வயிறு வலி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்ப ரஷ்யாவோட ஹஸ்பண்ட் வந்து ஜட்ஜை பிடிச்சி கத்திட்டு இருக்காரு, அதனால ஜட்ஜி காண்டாயிட்டு இவரை அரெஸ்ட் பண்ண சொல்லிடுறாரு. உடனே நம்ம ரஷ்யா போயிட்டு, இப்பதான் அவரை கடனாளிங்க வந்து ஜெயில பிடிச்சி போட்டாங்க, கடனை கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவங்க கையில கால கொழுந்து இவரை வெளியே கூட்டிட்டு வந்தேன், திரும்பி இவரை ஜெயில போட்டுறாதீங்கன்னு ரொம்ப கெஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க கெஞ்சதை பார்த்துட்டு நம்ம நேரருக்கும் கொஞ்சம் கஷ்டமாயிடுது. அவர் உடனே என்ன பண்றாருன்னா, அந்த ஜட்ஜி கிட்ட பேசுறாரு, பாவங்க அவங்கள விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப நம்ம ரஷ்யா அவரோட மாத்திரையெல்லாம் காமிக்கிறாங்க. காமிச்சிட்டு அவர் ரொம்ப ஷார்ட் டெம்பரான பர்சன், அதனால தான் அவருக்கு கோவம் பொசுக்கு பொசுக்குன்னு வந்துடும், அவர் டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருக்காரு, தயவு செஞ்சு நம்புங்க அவர் அந்த மாதிரி ஆள் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க இவ்வளவு கெஞ்சுறதுனால சரின்னு சொல்லிட்டு அந்த ஜட்ஜும் அவரை விட்டுறாரு. இப்ப நம்ம நேடர் கார்ல அவர் பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது நம்ம டெர்மா வந்து நேடரை பார்த்து கேக்குறாங்க, அவங்க உண்மையாலே பிரெக்னண்டா இருக்கிறது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நேடர் சொல்றது, எனக்கு தெரியாது, இப்ப எதுக்கு நீ இந்த கேள்வியை கேக்குறேன்னு கேட்டோன்னு. அதுக்கு நம்ம டெர்மா சொல்றா, இல்ல அம்மா சொன்னாங்க உங்களுக்கு அதை பத்தி ஏற்கனவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி. எப்படி சொல்றீங்க எனக்கு தெரியும் சொல்லிட்டு நேடர் கேட்க, டெர்மா சொல்றா, இல்ல அவங்க இந்த மாதிரி அவங்க குழந்தை இறந்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது நீங்க ஷாக்கே ஆகலையாமே அப்படின்ட்டு அம்மா சொன்னாங்க, அப்ப உங்களுக்கு ஏற்கனவே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு அம்மா சொல்லிட்டு இருந்தாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு நேடர் சொல்றாரு, உங்க அம்மா எதையாவது சொல்லி உன்னை எனக்கு எதிராக திருப்பி விடலான்னு பாத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. இப்ப கார எடுத்துட்டு போய் டெர்மாவோட பாட்டி வீட்டுக்கு போயிட்டு நேடரோட அப்பாவை கூட்டிட்டு இவங்க வீட்டுக்கு இவங்க வந்துடுறாங்க. வீட்டுக்கு போனோம்னா டெர்மாவை உள்ள போக சொல்லிட்டு நேடர் மேல போயிட்டு மேல் வீட்டு ஆண்டிக்கிட்ட பேசிட்டு இருக்காரு. அவர் உள்ள வந்தோம்னா டெர்மா, எதுக்கு மேல் வீட்டு ஆண்டிக்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, அப்படி என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறா. அதுக்கு நேடர் சொல்றாரு, போலீஸ்காரங்க வந்தா உஷாரா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க தான் எந்த தப்புமே பண்ணலையே, அப்புறம் எதுக்கு அவங்க கிட்ட போய் அந்த மாதிரி சொல்லணும்ட்டு டெர்மா ஒரு கேள்வி எடுத்து முன் வைக்கிறான். இதுக்கு நம்ம நேடரால கரெக்டா ஒரு பதில கொடுக்க முடியல, ஏதோ சொல்லி மழுப்புறாரு. இதுலயே தெரிய வருது டெர்மாக்கு இவர் ஏதோ தப்பு செய்யறாரு அப்படி சொல்லிட்டு. இப்ப இவர டெர்மாவை கூட்டிட்டு போய் அவங்க கதவண்ட நிக்க வச்சு இங்க இருந்து தள்ளுனா எப்படி இவ்வளவு தூரம் போக முடியுமான்னு சொல்லி விளக்கி லைவா எக்ஸாம்பிள் காட்டிட்டு இருக்காரு. தென் நெக்ஸ்ட் சீன்ல போலீஸ்காரங்க எல்லாம் வந்துடுறாங்க, ரஷ்யாவும் வந்துடுறாங்க. அந்த கதவாண்ட இருந்து இவங்களை தள்ளி விட்டா இவங்க எவ்வளவு தூரம் போவாங்கன்னு சொல்லிட்டு லைவாவே பண்ணி காட்டிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க வந்து இவ்வளவு தூரம் வரதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அங்கிருந்தும் போயிடுறாங்க. இப்ப ரஷ்யாவோட அந்த குட்டி பொண்ணு வந்துட்டு அவங்களோட பேக் வந்து நேடர் வீட்டுலதான் இருக்கு, சோ அதை வாங்குறதுக்காக போறா. அப்ப நேடர் கிட்ட சொல்றா, எங்க அம்மா வந்து காசெல்லாம் திருடல, அன்னைக்கு ஆக்சுவலா அவங்க ஹாஸ்பிட்டல் தான் போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதுக்கு அவர் சொல்றாரு, எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை கொடுத்துட்டு அதுல அதோட நோட் ஒண்ணு வச்சு அனுப்பிச்சு விட்டுறாரு. இப்ப டெர்மாவோட ஸ்கூலுக்கு டெர்மாவோட அம்மா சிமின் டெர்மாவை பாக்குறதுக்காக போறாங்க. அப்ப டெர்மா வந்துட்டு சொல்றான், அம்மா இங்க வந்து அவர் சண்டை போட்டு இருக்காரு டீச்சர் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சிமினை கூட்டிட்டு போறா.
உள்ள போய் பார்த்தா இந்த டீச்சர் கிட்ட நம்ம ரஷ்யாவோட ஹஸ்பண்ட் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காரு, ஒரு பொம்பளையா இருந்துகிட்டு நீ எப்படி போய் சொல்லலாம், உனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா குரானை வச்சுட்டு அது மேல சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏன் போய் சொல்றேன்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்காரு. அதுக்கு அந்த டீச்சர், நான் பொய்யே சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, அப்ப ஏன் என் பொண்ணுகிட்ட எங்க வீட்டு கதையெல்லாம் விசாரிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு இந்த டீச்சர், நான் விசாரிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அப்பட்டமா ஒரு பொய்யே சொல்றாங்க. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் அவங்க விசாரிச்சது, ஆனா விசாரிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அந்த குரான் மேல சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அங்க உள்ள மத்த டீச்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு போலீஸ கூப்பிடுவோம்னு சொன்னோன்னு, நான் வெளியேதான் வெயிட் பண்ணுவேன், வெளியே நீ வந்துதானே ஆகணும், நான் வெளியேதான் நிப்பேன், நீ எவ்வளவு நாள் தான் உள்ளே இருக்கிறன்னு பாப்போம்னு சொல்லிட்டு அவர் வெளியே போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப சிமின் டெர்மாவை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு சிமின் வந்து நேடர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்ப டெர்மா பாத்துட்டு இருக்கா, நேடர் என்ன பண்றாருன்னா, டெர்மா நீ வெளியே போன்னு சொல்லிட்டு கதவு மூடிட்டு உங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம சிமின் வந்து, நீங்க ஏன் இப்படி பண்றீங்க, ஃபைனை தான் கட்டிடலாமே, ஃபைனை கட்டிட்டு பிரச்சனை முடிஞ்சிருமே, ஏன் இழுத்து அடிக்கிறீங்க, நான் தப்பே செய்யாம நான் எப்படி ஃபைன் கட்டுவேன்னு சொல்லிட்டு நேடர் கத்திட்டு இருக்காரு. நீங்க தப்பே செய்யாம இருங்க, எதுக்கு நம்மளுக்கு பிரச்சனை, நம்ம பொண்ணு வேற ஸ்கூலுக்கு போனோம், திடீர்னு அந்த ஆள் வந்து நம்ம பொண்ணை கொண்டுட்டானா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் தப்பு பண்ணாமலாம் நான் எதுக்கு காசு கட்டணும், 10 பைசா நான் கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு இவரு அவங்க கூட சண்டை போட்டதுனால அவங்க சண்டை பெருசாகுது. அதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, சரி நான் டெர்மாவை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி கூட்டிட்டு போ டெர்மா, நீ அவ கூட போறதா இருந்தா போ அப்படின்னு அவரும் சொல்லிடுறாரு. இப்ப இவங்க போயிட்டு டெர்மாட்ட கேக்குறாங்க, ஆனா டெர்மாக்கு அவங்க கூட போறதுக்கான விருப்பம் இல்ல போல. உடனே இவங்க மட்டும் போயிடறாங்க, நம்ம டெர்மா உட்காந்துட்டு இருக்கா. இப்ப நம்ம நேடர் டெர்மாக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும் போது நம்ம டெர்மா கேக்குறா, ஏன்பா போய் சொன்னீங்க அப்படி சொல்லிட்டு. என்ன போய், நான் எந்த பொய்யும் சொல்லலையே, அவங்க நம்பர் கொடுத்தது உங்களுக்கு தெரியும்ல டீச்சர் அவங்க கிட்ட, அப்புறம் ஏன் அவங்க பிரெக்னண்டா இருக்கிறது உங்களுக்கு தெரியலன்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னோன்னு, எனக்கு தெரியும் தான், நான் தள்ளி விடல வேணும்ட்டே, அப்படி நான் தெரியும்னு ஒத்துக்கிட்டா நான் வந்து ஜெயிலுக்கு போயிருப்பேன் நேரத்துக்கு, நான் தள்ளி விட்டு அந்த குழந்தை சாவலம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அடுத்த சீன்ல என்ன ஆகுதுன்னா, டெர்மாவை கூப்பிடுறதுக்காக கார்ல அவங்க அப்பாவை கூட்டிட்டு கார்ல போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப டெர்மா வர இவங்க யார பாக்குறாங்கன்னா, அங்க அந்த ஸ்கூலாண்ட ரெசியாவோட ஹஸ்பண்ட் அங்க பாக்குறாங்க. அவர் அந்த டீச்சர் கிட்ட இருந்து எப்படியாவது உண்மையை வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு டெய்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு போல ஸ்கூல் வாசலாண்ட. இப்ப அந்த டீச்சரும் கார் எடுத்துட்டு செம்ம ஸ்பீடா போயிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு நம்ம நேடரும் ஃபாலோ பண்ணிட்டே போறாரு. டீச்சர் நில்லுங்க நில்லுங்க ஓவர் டேக் பண்ணி சொல்றாரு. ஆனா அந்த டீச்சர் அங்க நிக்கவே இல்லை, அவங்க பாட்டு கார் எடுத்துட்டு போயிட்டே இருந்திருக்காங்க. அடுத்த நாள் கோர்ட்ல அதே மாதிரி ஜட்ஜு கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்ப ஜட்ஜு சொல்றாரு, நீ போய் சொல்ற அப்படின்னு நேடர் சொல்றாரு. ஆனா நேடர் சொல்றாரு, நான் போய் சொல்ற மாதிரி இருந்தா எதுக்கு முடியாத எங்க அப்பாவையும் ஸ்கூலுக்கு போற என் பொண்ணையும் நான் கூட்டிட்டு வந்திருக்கேன், ஓ பொண்ணு வந்திருக்கலா, அப்போ பொண்ணு கிட்ட நான் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணை கூப்பிடுறாங்க. அவங்க பொண்ணு கிட்ட விசாரிக்கிறாங்க, ஓகே அப்படின்னு சொல்லி இவங்க அனுப்பிச்சும் விட்டுறாங்க. இப்ப நேடர் கார்ல போயிட்டு இருக்கும் போது டெர்மா பின்னாடி உட்காந்து அழுதுகிட்டே இருக்கான். ஏன்னா 1008 பிரச்சனை அவளுக்கு, ஸ்கூலுக்கும் போக முடியல, அப்பா அம்மாக்கும் சரியான பிரச்சனை, இந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் போயிட்டு இருக்குன்னு எல்லாத்தையும் அவளுக்குள்ளேயே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கா. கண்ணுல இருந்து தண்ணீர் அப்படியே தேம்பி தேம்பி அழுகுறா. இப்ப சிமீன் வந்து என்ன பண்றாங்கன்னா, ரஷ்யாவோட அண்ணியை கூட்டிட்டு போய் ரஷ்யாவோட ஹஸ்பண்ட பாக்குறாங்க. இங்க பாருங்க, எங்க ஹஸ்பண்டோட தப்பு தான் எல்லாமே, நான் வேணா காசை கொடுக்குறேன் பிளட் மணிய, நீங்க அதை வச்சு ஏதாவது பண்ணிக்கோங்க, நடந்தது நடந்து போச்சு, இனிமேட்டு குழந்தையும் திரும்பி வரப்போறது இல்ல, சோ இந்த காசை வச்சு நீங்க எதனா உங்க லைஃப்ல யூஸ்ஃபுல்லா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதை அவர் கேட்காம போயிடுறாரு கீழே இறங்கி. இப்ப ரஷ்யாவோட அண்ணி அங்க வேலை செய்யறவங்க கிட்ட, நான் நீ கொஞ்சம் சொல்லலாம், நீ சொன்னா கேப்பாருண்ணா அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்க வேலை செய்யறவங்கல ஒருத்தர் போயிட்டு, ஓப்பா என்னப்பா அதான் குழந்தை போயிடுச்சு இல்ல, காசு தராங்க, அதை எடுத்து உன் கடன் வேற 1008 கடன் வச்சு நிற்கிற, அதை கட்டிட்டு உன் லைஃப் நீ பாத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லி அவர் மைண்டை மாத்தி விட்டுறாங்க. சரி ஓகேன்னு அவர் சொல்லிடுறாரு. இப்ப சிமின் வந்து வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா நம்ம டெர்மாவும் ஸ்கூலை முடிச்சு வீட்டுக்குள்ள வராங்க கார்ல இருந்து. அப்ப சிமினை பாத்துட்டு நம்ம டெர்மா, அம்மா ஏறுங்கம்மா போவாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம சிமின் போயிட்டு நேடர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்ப நேடர்கிட்ட என்னமா சொல்றாங்கன்னா, நான் எல்லாத்தையும் பேசிட்டேன், அவங்க ஒத்துக்கிட்டாங்க காசை வாங்கிட்டு கேஸை வித்ட்ரா பண்றதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. யார கேட்டு நீ போய் பேசுன, இப்ப நான் காசு கொடுத்தா நான் கொலகார மாதிரி எல்லாம் ஆயிடும், நான் கொலையே பண்ணலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு போய் பேசிட்டு வந்திருக்க அப்படின்னு பேசிட்டு இருக்கவும், காசு பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. அதாவது வரதட்சணை காசு மாதிரி நான் கொடுத்துட்றேன், அதுக்கு நான் போய் பிச்சை எடுக்கலாம், உன்னை வரதட்சணை காசு வாங்கி நான் அதுல இது பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நேடா சொல்றாரு, நீ ஏன் இந்த பிரச்சனையில தலையிடுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம சிமின் சொல்றாங்க, என்னால் தானே எல்லா பிரச்சனையும், நான் மட்டும் வீட்டை விட்டு போகாம இருந்தா அந்த வேலைக்காரி வந்திருக்க மாட்டேன், அந்த வேலைக்காரி வரலன்னா இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம நேடா சொல்றாரு, ஆமா நீ ஒரு கோலை பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடிக்கிட்டே இருப்ப, ஆனா உன் பொண்ணு வந்து என்னையா செலக்ட் பண்ணிருக்கானா, அவளுக்கு உன்ன மாதிரி வாழ பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு நம்ம சிமின் சொல்றாங்க, அதுக்காக எல்லாம் இல்ல, எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும், அவ ஏன் கூட வந்துட்டா நான் அவங்களை டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுவேன்னு கன்ஃபார்மா தெரியும், அதனாலதான் அவ உங்க கூடயே இருக்கா, அவங்க உள்ளுக்குள்ள எவ்வளவு ஃபீல் பண்றான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம நேடர் ஒரே வார்த்தையா சொல்லிடுறாரு, போன் பண்ணி சொல்லிட்டு காசு எல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போயிட்டு இருக்காரு. இப்ப நம்ம சிமின் போயிட்டு டெர்மாட்ட, வா போலாம், அவருக்கு உன்னை பத்தி கவலையே இல்ல, இன்னும் ஏன் அவர் கூடயே இருக்கா, வா போலாம் வா போலாம்னு சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிடுறாங்க. நம்ம டெர்மா அழுவுறா
இல்லம்மா நான் பேசி பார்க்குறம்மா நான் பேசி பார்க்குறம்மான்னு அழுகுறா. அவங்க போயிடுறாங்க, நான் காரில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ டெர்மா போயிட்டு நேடர்ட்டா அழுகுறா, அப்பா அப்பா காசு கட்டிடுங்கப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகுறா. அப்புறம் சொல்றா, நீங்கள் காசு கட்டினாதான்ப்பா அம்மா நம்ம கூட இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கா. அதுக்கு நம்ம நேடர் சொல்றாரு, அவெல்லாம் நம்ம கூட இருக்க மாட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இல்லப்பா அம்மாவோட காரில் பார்த்தேன்ப்பா, அவங்க துணிமணிலாம் எடுத்துட்டு வந்திருந்தாங்கப்பா, அவங்களுக்கு நம்ம கூட இருக்கணும் தான்ப்பா ஆசை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அவ கிளம்பி காருக்கு போயிட்டு இருக்கும் போது நம்ம நேடர் சொல்றாரு, உனக்கு நான் தப்பு பண்ணான்னு தோணிருந்தா சொல்லி நான் பையனை கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விடுறாரு. தென் நெக்ஸ்ட் சீன்ல சிமினா பாக்குறதுக்காக ரெசியாவும் அந்த குட்டி பாப்பாவும் போறாங்க. அப்ப ரெசியா வந்து சிமின்ட்ட சொல்லிட்டு இருக்கா, எனக்கு வந்து குழந்தை வந்து அவர் தள்ளி விட்டு தான் இறந்துச்சுன்னு தெரியல கன்ஃபார்மா, ஆனா அன்னைக்கு முன்னாடி நாள் நைட்ல இருந்தே எனக்கு வயித்துல வலி இருந்தது, குழந்தை மூவ் ஆகிற மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்ப சிமின் கேக்குறாங்க, அப்பனா குழந்தைக்கு முன்னாடியே இறந்து போயிடுச்சுன்னு சொல்றீங்களா அப்படின்னு. எனக்கு சரியா தெரியல, உங்க மாமனார் வந்து ஒரு நாள் வெளியே போயிட்டாரு, அவரை காப்பாத்தி நான் கூட்டின்னு வரும்போது கார் என்ன இடிச்சிருச்சு, அன்னைக்கு நைட்ல இருந்து தான் எனக்கு வலிக்கவே ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம சிமின் இதையா நீ அன்னைக்கே கோர்ட்ல சொல்லிருக்க கூடாது அப்படின்னு சொன்னோன்னு, எங்க ஹஸ்பண்டுக்கு இப்ப நான் உங்ககிட்ட சொன்னது தெரிஞ்சாலே என்ன கொன்றுவாரு, அவர் வந்து அவங்க கடனாளிங்களுக்குலாம் கடன் வந்து இந்த அமௌண்ட்டை வச்சுதான் தரதா இருக்கு. நான் அப்புறம் எனக்கு டவுட் இருந்தது, போன் பண்ணி போதகர்கிட்ட கேட்டேன், நீ சப்போஸ் தப்பு பண்ணிட்டேன்னா அது ஒரு பாவத்துல கணக்காயிடும் சொன்னாங்க, அதனாலதான் உங்ககிட்ட வந்து இதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இல்லையா, அந்த ரஷ்யா வந்து தெய்வத்துக்கு ரொம்பவே பயப்படுற ஒரு பர்சன், அதனால அவங்க பாவங்கும் ஆயிட போகுதுன்னு சொல்லிட்டு தான் இவங்க கிட்ட வந்து இதெல்லாம் சொல்லிடுறாங்க. நீங்க காசும் தர வேணாம் அப்படின்னு சொல்றா ரஷ்யா. காசு தரலன்னா அப்புறம் என் புருஷன் எப்படி நல்லவர்னு அப்ரூவ் பண்றது? இப்ப நம்ம சிமின காசும் வேணான்ற, உண்மையும் சொல்ல மாட்டேன்ற, இப்ப என்னதான் பண்றது, உன் புருஷன் எங்களை விட மாட்டான், உன் புருஷன் விட்டுருவானா நீயே சொல்லு இந்த கேஸ் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ரஷ்யாவில பதிலே பேச முடியல, அமைதியாவே இருக்கான். அடுத்த சீன்ல ரஷ்யா வீட்டுக்கு இவங்க போயிடுறாங்க. போனோன்னா இந்த மாதிரி காசு விஷயம் எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது நம்ம நேடர் என்ன பண்றாருன்னா, குரானை எடுத்து வச்சுட்டு இந்த குரான்ல சத்தியம் பண்ணுங்க, நான் தான் உங்க குழந்தைய சாவடிச்சேன், காசு எப்பயே கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ரஷ்யா கடவுளுக்கே பயந்த பர்சன்னால சத்தியம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ஹஸ்பண்ட் போயிட்டு இப்ப நீ சத்தியம் பண்ணு, பாவத்தை நான் ஏத்துக்கிறேன், என் மேல வரட்டும் சொல்லிட்டு சுட்டிட்டு இருக்காரு. இல்ல முடியாதுன்னு அவருக்கு அவரு செம டென்ஷன் ஆயிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம தண்ணியா போட்டு அடிச்சுக்கிட்டு தண்ணியே வருத்துக்கிறாரு. இப்படி எல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ரஷ்யா சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்ப அவங்களுக்கு சண்டை போடுற சவுண்ட் மட்டும் கேக்குது. திடீர்னு இவர் வெளியே வந்துட்டு நடந்து போயிட்டே இருக்காரு, ரஷ்யாவோட ஹஸ்பண்ட் இவங்க பாத்துட்டே இருக்காங்க. இப்ப ரஷ்யா வந்துட்டு சொல்றாங்க இவங்க கிட்ட, அதாவது சிமினா பாத்து கேக்குறாங்க, உங்களை யார் இப்ப இங்க வர சொன்னது, நான் உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டேன்ல, இப்ப பாருங்க என் வாழ்க்கையே கேள்விக்குறி ஆயிடுச்சு, நீங்க ஏன் எனக்கு இதை பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப நம்ம டெர்மா வந்து அந்த குழந்தைய சின்ன குழந்தைய ஏக்கமா பாக்குறா. அப்ப அந்த சின்ன குழந்தை ஒரு மாதிரி அழுகுற நிலையில இவளை பாக்குது. இவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த பிரச்சனையோட புரிதல் இருக்குது, அதை நம்மளுக்கு எமோஷனலா ஃபீல் பண்ண முடியுது. இப்ப இவங்க நடந்து போயிட்டு இருக்கும் போது வெளியே போய் பார்த்தா நம்ம நேடரோட கார்ல பெரிய கல்ல வெட்டி எரிஞ்சிட்டு போயிருக்காரு அந்த மனுஷன். இவங்க அந்த காரை ஓட்டிட்டே போறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல கோர்ட்ல அதே மாதிரி நேடருக்கும் சிமினுக்கும் உள்ள அந்த டைவர்ஸ் வாக்குவாதம் போயிட்டு இருக்கு. இப்ப டெர்மாவை கூப்பிட்டு ஜட்ஜு நீ யார் கூடமா இருக்க விருப்பப்படுற அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. டெர்மா கண்ணுல கண்ணீரோட இப்ப இங்கேயே சொல்லணுமா இத அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு ஜட்ஜு. முதல்ல முடிவு பண்ணிட்டியாமா அப்படின்னு கேக்குறாரு. நான் முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு டெர்மா சொல்றா. இவங்க ரெண்டு பேர் இருக்காங்களே எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்றா. உடனே ஜட்ஜு இவங்க ரெண்டு பேரையும் வெளியே போய் வெயிட் பண்ண சொல்றாரு. இப்ப நம்ம சிமினும் நேடாரும் வெளியே போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரே பதட்டமா நம்ம பொண்ணு யார செலக்ட் பண்ண போறான்னு தெரியலையே, அதே பதட்டத்தோட நம்மளையும் இருக்க வச்சுட்டு இந்த டைரக்டர் இந்த படத்தை முடிக்கிறாரு. நீங்க கேக்கலாம் என்னடா இந்த படத்துக்கு போய் ஆஸ்கர் அவார்டு எல்லாம் கொடுத்துருக்காங்களேன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த படத்துல ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, இந்த சின்ன பசங்க வந்து எல்லாத்தையும் நோட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு இந்த ரஷ்யா வந்து நேடரோட அப்பாவை கிளீன் பண்ணும் போது அந்த குழந்தை புரிஞ்சுக்கிட்டு அப்பா கிட்ட நான் சொல்ல மாட்டேமா கவலைப்படாதீங்கன்னு சொல்லுவா. அது ஒண்ணு. அப்புறம் இவங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனை எல்லாம் நினைச்சு டெர்மா தனக்குள்ளேயே ஃபீல் பண்ணி அழுவா. இந்த மாதிரி இவங்களுக்குள்ள நடக்கிற எல்லா பிரச்சனையும் சின்ன பசங்க வந்து புரிஞ்சுப்பாங்க, ஆனா வெளியே சொல்ல முடியாது, அவங்களால சொல்லி வாய் விட்டு அழுவ முடியாது. சோ குழந்தைங்க முன்னாடி சண்டையோ இல்ல விவாகரத்து இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க குழந்தைங்களை வச்சுட்டுன்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் இந்த படம் மூலமா நம்மளுக்கு கன்வே பண்ணிருக்காங்க. சோ அதனால மட்டும்தான் இந்த படத்துக்கு ஆஸ்கர் அவார்டும் 53 உலக நாடுகள்ல பிற அவார்டுகளும் கொடுத்து இந்த படத்தை கௌரவிச்சிருக்காங்க. சோ வேற ஒரு நல்ல வீடியோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, take care, love you all, bye.